அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல குரு பகவான் 12 ராசி கட்டத்துல எங்க எங்க அமர்ந்தால் என்ன பலன்றத வந்து பார்க்க போறோங்க. ஜோதிடத்துல 9 நவகிரகத்துல ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம் மனிதர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யறதுக்கு ஒரு கிரகம் வந்து பரம்பொருளால படைக்கப்பட்டதுன்னா அது வந்து குரு பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் வந்து அந்த கிரகத்தால நன்மை மட்டுமே வந்து ஏற்படுங்க. அதனாலதான் மூலநூல்ல குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு வரிய வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குரு பகவான் இவருடைய பார்வை, இவருடைய இருப்பிடத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமா வந்து சொல்லல, அதுக்கு காரணங்கள் இருக்கு. இவருடைய பார்வை, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 3 பார்வை இருக்கு, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 3 பார்வையால அவர் பார்க்கிற இடம், அந்த வீடு, அந்த ஆதிபத்தியம், அந்த வீட்டுல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த கிரகம், அவர் பார்க்கின்ற அந்த இடத்தோடைய நட்சத்திரம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடுவாருங்க. அவருடைய ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவரு அது வந்து அந்த பார்வை வந்து நல்லபடியா வந்து சுபிக்ஷமா வந்து மாத்திடும். சரி, இப்பொழுது இதுல ஒரு முக்கியமான சூட்சமம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 12 வீடுகள் இருக்கு, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா 3ஏ 3 வீட்டை தான் பார்ப்பார். இதனாலதான் ஒரு பழமொழி இருக்கு, இந்த உலகத்துல எல்லாம் கிடைச்சவங்க யாருமே இல்லை, அதே சமயத்துல எதுவுமே கிடைக்காதவங்களும் யாருமே இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை. ஒரு மனிதன் ஒரு கோவில் வாசலில் பிச்சை எடுக்கட்டுமே, அவருக்கும் அந்த குரு பகவான் 3 இடங்களை பார்ப்பார். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு அந்த 3 இடங்கள், ஒண்ணுமே இல்லாதவர், அதாவது எதுவுமே இல்ல, வீடு வாசல் எதுவுமே இல்லைனாலும் அந்த குரு பகவான் அந்த 3 இடங்களை பார்த்து, ஒரு மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் அவருக்கு சில விஷயங்களை வந்து கொடுத்துருவாருங்க. அதனாலதான் இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாம் கிடைச்சவங்களும் யாருமே கிடையாதுன்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா குரு பகவான் 12 ராசி கட்டத்தையும் 9 நவகிரகத்தையும் பார்க்கணுங்க. ஆனா நம்மளுக்கு பரம்பொருள் வந்து கொடுத்திருக்கிறது 3ஏ 3 பார்வை தான். அதனாலதான் இப்படி ஒரு பழமொழி வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்பொழுது வந்து அவர் எந்தெந்த வீட்டில் அமர்ந்தால் என்னென்ன பலனை வந்து அவர் வந்து செய்வாருன்றத வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் அமர்றாருன்னு வைங்களேன், அந்த மனிதர் மிக 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 நல்ல மனிதர். ஒரு விஷயம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஊர்ல ஒரு 4 நல்லவன் இருக்கான், அதனாலதான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 4 நல்லவர் இவர் தான். அந்த குரு பகவான் லக்னத்துல அந்த லக்ன புள்ளியில ஒரு 10 டிகிரிக்குள்ள அமர்ந்திருந்தார்னா அவரை விட நல்ல எண்ணம், நல்ல சுபாவம், அதாவது எல்லாரும் என்னுடைய குடும்பத்தை தவிர்த்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மாபெரும் ஜீவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துல அமர்ந்த குரு பகவான். அதுவும் லக்னம் பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்ல, லக்னம்ன்றது 30 டிகிரி இருக்கு, அது ஒரு சென்டர் பாயிண்ட்ல தான் விழும், ஓகேங்களா? சோ ஒரு மனிதருக்கு 3 டிகிரியில வந்து லக்னம் விழுந்திருக்கும் பொழுது இவர் வந்து 28 டிகிரியில இருந்தார்னா அந்த பலன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. ஒரு 10 டிகிரிக்குள்ள விழுந்திருக்கும் போது இந்த மிக மிக உத்தமமானவர்ன்ற அந்த ஒரு பலன் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா வந்து நடக்குங்க. சரி, இவர் லக்னத்துல அமர்ந்திருக்கும் போது 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்த்துருவார். 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்க, 7ஆம் வீடுன்றது வரக்கூடிய மனைவி எதிர்காலம்,
அவங்க வந்து அந்த மனைவின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அந்த மனிதருக்கு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வந்த பிறகு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் எப்படி அற்புதமா இருக்க போதுன்றத அவங்க வந்து டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஏழாம் வீடு. அடுத்தது ஒன்பதாம் வீடு. ஐந்தாம் வீடு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பிளஸ் குழந்தைகள் ஸ்தானம் வரும். ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா தகப்பனார் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானம். சோ இந்த ஒரு முக்கியமான ஒரு மூணு வீட்டை பாத்துருவாருங்க. இந்த குரு பகவான் லக்னத்துல இருக்கும் பொழுதும் அஞ்சுல இருக்கும் பொழுதும் ஒன்பதுல இருக்கும் பொழுதும் இந்த திரிகோணத்தையே வந்து சம்பந்தப்படுறதுனாலதான் வந்து இந்த திரிகோணத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது விசேஷமானதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க, சரிங்களா. அடுத்தது இரண்டாம் வீடு. இரண்டாம் வீட்டுல அமரும் பொழுது குரு பகவான் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் வந்து பார்த்துருவாருங்க, ஓகேங்களா. தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயங்க. அதாவது தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப லக்னஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் பூர்வ புண்ணியத்தையே வந்து பார்க்கிறார். அது வந்து எக்ஸ்ட்ராடினரி, ஓகேங்களா. அது அந்த பார்வை வந்து லக்னத்துல இருக்கும் போது வாழ்க்கையோ அந்த மனிதருக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே கிடைக்கும். ஆனா இரண்டாம் வீட்டுல உட்காரும் பொழுது தனக்காரகன் தனஸ்தானத்துல உட்கார்றது பணம் விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஓகேங்களா. பிளஸ் அவர் ஆறாம் வீட்டுல ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்த்துருவார். இதுல இருக்கிற ஒரு மறைமுகமான விஷயம் என்னன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து உத்தியோகஸ்தானமான ஆறாம் வீட்டை பார்ப்பார், திடீர் அதிர்ஷ்டஸ்தானமான எட்டாம் வீட்டை பார்ப்பார், தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்ப்பார். அதாவது குரு பகவான் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அவர் பார்க்கிற ஒரு மூணு பார்வைக்கும் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. அதாவது இந்த மனிதருக்கு நான் பூர்வ புண்ணியத்தை கொடுக்க போறேனா அல்லது பணத்தை கொடுக்க போறேனா இல்ல இந்த கணவன் மனைவி ஸ்தானத்தை வந்து வலுப்படுத்த போறேனா இல்ல இந்த வீடு வாகன ஸ்தானத்தை வந்து வலுப்படுத்த போறேனா ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்லதான் அவரால் வந்து செயல்பட முடியுங்க. இந்த இரண்டாம் வீட்டுல உட்காரும் போது நல்ல வேலை கிடைக்கும் அவருக்கு, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வேலை மூலமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், பணம் வரும். இதுதான் அந்த இரண்டாம் வீட்டுல உட்காரத்துக்கான ஒரு விஷயம், ஓகேங்களா. அதே மாதிரிங்க ஒரு ஒரு வீட்டுல உட்காரும் பொழுதும் ஒரு 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 பிளஸ் இருக்கும், ஒரு ஒரு மைனஸ் இருக்குங்க. கிரகங்கள் கிரகங்களாக இருந்தாலும் சரி அந்த 12 ராசி கட்டங்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு ஒரு நன்மைகளும் கொடுக்கும், ஒரு ஒரு தீமைகளும் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. இந்த இரண்டாம் வீட்டுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வீடு சரலக்னத்துக்கு மாரகஸ்தானமா வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த இரண்டாம் வீடு வந்து ஒரு மாரகஸ்தானமா வந்து வரும். சோ அந்த வீட்டுல வந்து குரு பகவான் அமர்றது கொஞ்சம் மைனஸ், ஆனா நிறைய பணம் விஷயத்துல நிறைய பிளஸ், பணம் உத்தியோகம் வேலை சம்பந்தமான விஷயத்துல நிறைய பிளஸ், ஓகேங்களா. அடுத்தது மூன்றாம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்தார். மூன்றாம் வீட்டுல உட்கார்ந்தார்னா ஏழாம் வீட்டை பார்த்துருவார், ஒன்பதாம் வீட்டை பார்த்துருவார், பதினோராம் வீட்டை பார்த்துருவார். அதாவது இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தானத்தை கணவன் ஸ்தானத்தை பார்ப்பார், ஓகேங்களா. இந்த செக்மெண்ட பார்ப்பார், லக்ன பாவத்துல அவருடைய ஜாதகத்தையே அவர் பார்த்துப்பார். இரண்டாம் பாவத்துல தொழில் அமைப்புகளை பார்த்துருவார். மூன்றாம் வீட்டுல அமரும் பொழுது இந்த மனைவி ஆப்போசிட் நம்ம துணைவியார் அவங்கள வந்து வந்து பார்த்துருவார். ஏழாம் வீடு பார்ட்னர்ஷிப், துணைவியார் ஏழாம் வீடு. ஒன்பதாம் வீடு பூர்வ புண்ணியம் அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் வீடு, பதினோராம் வீடுல வந்து லாபஸ்தானம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இளைய மனைவி, ஓகேங்களா. இந்த ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த வீடு அது பதினோராம் வீடு. சோ இந்த மனைவி ஸ்தானத்தையே வந்து கொஞ்சம் வந்து மூன்றாம் வீட்டுல அமரும் பொழுது இதை வந்து பார்த்துருவார், சரிங்களா. அடுத்தது நான்காம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்தார். நாலாம் வீட்டுல குரு பகவான் அமரும் பொழுது எட்டாம் வீட்டை பார்த்துருவார், பத்தாம் வீட்டை பார்த்துருவார், பனிரெண்டாம் வீட்டை பார்த்துருவார்.
இந்த நாலாம் வீட்டு வந்து எந்த செக்மெண்டா அவர் பாக்குறாருன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு செக்மெண்டா அவர் பாக்குறாரு. எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா பரதேச வாசம் மறைவு ஸ்தானம், அதாவது அந்த ஊர்ல இருந்து அவர் மறைஞ்சு போயிடுவார், அதாவது வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஓகேங்களா? சோ இந்த குரு பகவான் நாலில் அமர்ந்து எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டு, எட்டாம் வீடு வெளிநாட்டு வெளி மாநில வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்டம் இது பண்ணிடுவார். பன்னெண்டாம் வீடும் வந்து இதே மாதிரி செக்மெண்ட் தான். பத்தாம் வீடு அந்த வேலை அமைப்பையும் பார்த்து வேலை நல்ல வேலை கிடைச்சாதானே அவர் வந்து வெளிநாட்டுல போக முடியும். சோ வந்து இந்த வெளிநாட்டு செக்மெண்ட் நாலாம் வீட்டுல அமரும் பொழுது இந்த வெளிநாட்டு செக்மெண்டை வந்து பாத்துருவார். சோ நாலாம் வீட்டுல அமரும் போது ஒரு மனிதர் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா ஈஸியா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஐந்தாம் வீடு. ஐந்தாம் வீட்டுல வந்து அமரும் பொழுது ஒன்பதாம் வீட்டை பார்த்துருவார், பதினோராம் வீட்டை பார்த்துருவார், லக்ன பாவத்தை பார்த்துருவார். ஐந்தாம் வீட்டுல ஒன்பதாம் வீட்டுல லக்னத்துல ஒரு சுப கிரகம் அமர்வது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளஸ் இருக்கு, ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன், இந்த ஐந்தாம் வீட்டுல வந்து குரு பகவான் உட்காரும் பொழுது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இன்னொரு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஒன்பதாம் வீட்டை வந்து பார்த்துருவார். அடுத்தது லாபஸ்தானத்தை, பதினோராம் வீடு அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய லாபஸ்தானம், இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட்ஸ் அனைத்து விஷயங்கள்லயும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அந்த ஸ்தானத்தையும் பார்த்துருவார், லக்னத்தையும் பார்த்து புனிதப்படுத்திடுவார். சோ நல்ல மனிதரா இருப்பார், அவருக்கு அவருடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி அவருடைய எண்ணம் மாதிரியே வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷமா வந்து இருக்கும். குரு பகவான் லக்ன புள்ளிய பார்த்துட்டாரு, லக்னத்தை பார்த்துட்டாருன்னா அவர் நல்லவர், அவர் வந்து கெடுதலை நினைக்க மாட்டார். ஓகேங்களா? குரு பகவான் ஒரு மனிதனுக்கு வலுத்து லக்ன பாவத்தை லக்ன புள்ளியை பார்க்கும் போது அவர் வந்து ஜெயில் குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டார். அவர் ரொம்ப நல்ல பர்சனா இருப்பார், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. இந்த மரம் வைக்கிறது, இந்த பேண்டமிக் டைம்ல உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல சுபிக்ஷமான விஷயம், இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையில வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டுல உட்காரும் போது என்ன ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானுக்கு ரெண்டு முக்கியமான துறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு தனஸ்தானம், தனக்காரகன், புத்திரகாரகன். தனக்காரகன் இரண்டாம் வீட்டுல தனம் ஸ்தானத்திலேயே உட்காரும் பொழுது பிரச்சனை இல்லை, தனத்தை தூக்கி கொடுப்பார், ஏனால் அது வந்து ஜடக்காரகம். ஓகேங்களா? ஆனால் குரு பகவான் ஐந்தாம் வீட்டுல உட்காரும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உயிர்காரகம். ஓகேங்களா? தனம் வந்து பாத்தீங்கன்னா ஜடக்காரகம், அது உயிர் அற்றது. ஒரு கிரகம் அதனுடைய பாவத்துல அவங்களுடைய காரகத்திலேயே அவங்க வந்து உயிர்காரகத்துல உட்காரும் பொழுது அந்த விஷயத்தை வந்து பாதிக்க செய்வாங்க. அதாவது குழந்தை பிறப்பது தாமதம், ஓகேங்களா, பெண் குழந்தைகள் பிறப்பது, சோ வந்து குழந்தை பிறப்பதுல ரொம்ப தாமதம் ஆகிறது, 8 வருஷம் 10 வருஷம் ஆகிறது. இதுக்கு என்ன ரெமெடின்னு பாத்தீங்கன்னா, வேற நிறைய காம்பினேஷன் இருக்கு, நான் இந்த செக்மெண்ட்டை மட்டும் கவர் பண்றேன். வேற கிரகங்கள் கூட சேர்ந்தாலோ இல்ல வேற கிரகங்கள் பார்க்கும் போது இந்த பலன் வந்து மாறுபடும். அவரு குரு பகவான் மட்டும் இந்த புத்திரகாரகன் மட்டும் புத்திரஸ்தானத்துல உட்காரும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காரகோ பாவனாஸ்தின்ற ஒரு பேர். ஓகேங்களா? அதே தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்துல உட்காரும் போது தனத்தை பாதிக்க மாட்டாரு, ஏன்னா அது உயிரற்றது, உயிரற்றதை எந்த கிரகங்களும் பாதிக்காது. ஆனா அந்த காரகோ பாவனாஸ்தில உட்காரும் போது உயிர் உள்ள அமைப்பை தான் வந்து பாதிக்கும். இப்போ சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா கலத்தர காரகன், அதாவது ஆப்போசிட் செக்ஸ வந்து குறிப்பார் அவரு, அதாவது கணவன் மனைவியை வந்து குறிப்பார். அவரு ஏழாம் வீட்டுல உட்காரும் பொழுது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா காரகோ பாவனாஸ்தியை வந்து ஜெனரேட் பண்ணுவார். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டுல உட்கார்றது இந்த ஒரு மைனஸ கொடுத்துட்டு ஒன்பதாம் வீட்டையும் லாபஸ்தானத்தையும் லக்ன பாவத்தையும் பார்த்து ஒரு நல்ல அமைப்பை வந்து ஏற்படுத்திடுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாம் வீடு. பொதுவாக 6, 8, 12 சுபகிரகங்கள், அதுவும் வந்து குரு பகவான் மாதிரி சுபகிரகங்கள் தனியாக மறையாமல் இருப்பது ரொம்ப வந்து நல்ல விஷயங்க. ஏன்னா
மற்ற இடங்கள் மாதிரி அந்த இடம் கிடையாது. அந்த இடம் என்ன பண்ணோம்னா அந்த கிரகத்தோடைய பவரையே வந்து கம்மி பண்ணிடும். மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த இடத்துல வந்து அமரும் பொழுது அந்த கிரகத்தோடைய பவரே பாத்தீங்கன்னா கம்மியாயிடுங்க. சோ இந்த 6, 8, 12 வந்து அமரும் பொழுது அந்த குரு பகவான் வந்து வேலை செய்யணும்னா அதுக்கு வேற நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. சுப கிரகங்களோட தொடர்பு, அதாவது அவங்க இழந்த வலுவை வந்து திரும்ப வந்து பெறணும். கொஞ்சம் வந்து இந்த 6ஆம் வீட்டுல போய் மறையும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய பவரை வந்து இழக்கும் பொழுது திருப்பி அவங்களுக்கு பவர் வந்து வேற எங்க இருந்தாச்சும் வந்து கிடைக்கணும். ஒரு ராஜ யோகர் பாக்குறது, ஒரு ராஜ யோகாதிபதி பாக்குறது, இந்த மாதிரி வந்து அந்த வீடு கொடுத்தவனுடைய வலு வந்து ஸ்ட்ராங்கா வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் பொழுது அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு சக்தி வந்து அதிகமாகும். சரி, இப்பொழுது இந்த 6ஆம் வீட்டுல குரு பகவான் அமரும் பொழுது எந்தெந்த ஸ்தானத்தை பார்ப்பார்னா 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதாவது உத்தியோக ஸ்தானத்தை பார்ப்பார், இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் வீடு, அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய 12ஆம் வீடு, சுப செலவுகளை குறிக்கக்கூடிய 12ஆம் வீட்டை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார். இந்த மறைவு ஸ்தானத்துல அவர் உட்காரும் பொழுதும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு அமைப்புல வந்து அவர் வந்து கொடுப்பாருங்க. இந்த 6ஆம் வீட்டுல உட்காரும் பொழுது பொதுவாக 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சரான வீடு, ருண ரோக சத்ரு ஸ்தானம். அதாவது சித்தர்கள் அது அந்த வீட்டுக்கு வச்ச பேரே பாத்தீங்கன்னா எதிரி நோய் வம்பு வழக்குன்னு தான் பேர் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஆனா 2ஆம் வீட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா தனஸ்தானம்னு வச்சிருக்காங்க. ஆனா 6ஆம் வீட்டுக்கு பேர் வைக்கும் போது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு வச்சிருக்காங்க, எதிரி நோய் வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு. இந்த 6ஆம் வீட்டுல ஒரு சுப கிரகங்கள் போய் உட்காரும் பொழுது என்ன பண்ணிருவாங்கன்னா அவங்களுக்கு சில டிசீஸ், அதாவது ஒரு கண்டினியூவா ஃபாலோ ஆகிற மாதிரி சில டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் அப்படி இருந்துராது, குரு பகவான் 6ல இருக்கிற எல்லாருக்கும் அப்படி இருந்துராது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து அனைத்தும் வந்து மாறுபடும், சரிங்களா. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டுல அமரும் பொழுது 11ஆம் வீட்டை பார்ப்பார், லக்ன பாவத்தை பார்ப்பார், 3ஆம் வீட்டை வந்து பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். அந்த லக்ன அந்த மனிதரையே பாக்குற மாதிரி, லக்னத்தை பார்ப்பது வந்து அந்த மனிதரையே குரு பகவான் வந்து உட்கார்ந்து பாக்குற மாதிரி கணக்கு. பிளஸ் வந்து 3ஆம் வீட்டு விஜய வீரிய ஸ்தானம். சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில. அவர் வந்து பேசிக்கா ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவரா வந்து இருப்பார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய வீரிய ஸ்தானம், அவருக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனிதனுக்கு வெற்றி வந்து 60-70 வயசு வரைக்கும் தேவைங்க, ஓகேங்களா. எது பண்ணணும்னாலும் ஒரு வீடு கட்டணுமா அதுக்கு ஒரு வெற்றி வேணும், ஒரு வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷன்னா அதுவும் ஒரு வெற்றி தான், ஓகேங்களா. ஒரு கார் வாங்குறாரு, ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்றாரு, அந்த விஷயத்துல அவர் வெற்றி அடைஞ்சாதான் அந்த விஷயம் வந்து அவருக்கு கிடைக்கும். சோ அந்த ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா. அடுத்தது 8ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் பொழுது, நான் திருப்பியும் முன்னாடியே சொன்ன மாதிரி 6ஆம் வீட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த 8ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து மறைவர். தனியாக அமரும் பொழுது மறைவர். அந்த இடத்துல அவருக்கு எக்ஸ்ட்ரா பவர் வரணும், அதாவது ஸ்தான பலம் அல்லது வீடு கொடுத்தவனுடைய வலு பெற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்ப்பது, சந்திரன் பௌர்ணமி சந்திரன் மாதிரி அமைப்புல வந்து பார்ப்பது, சோ நிறைய புதன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ராஜ யோகர் பார்ப்பது, லக்னாதிபதி பார்ப்பது, பஞ்சமாதிபதி பார்ப்பது, 9ஆம் அதிபதி பார்க்கும் பொழுது அவருக்கு பவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கிடைக்கும். அப்பொழுது அவருடைய பார்வை வந்து அந்த வீடும் சரி அந்த பார்வையும் சரி விசேஷ அமைப்பா வந்து மாறும். சோ 8ஆம் வீட்டில் அமரும் பொழுது 12ஆம் வீட்டை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீடு வந்து ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த வீட்டில் அமர்ந்து இன்னொரு வெளிநாட்டு ஸ்தானமான 12ஆம் வீட்டை வந்து பார்ப்பார், பிளஸ் தனஸ்தானத்தை பார்ப்பார். சோ வெளிநாட்டுல போய் அவர் சம்பாரிச்சு வீடு வாகனம், 4ஆம் வீடு வாகனம், 4ஆம் வீட்டை பார்க்கறதால வீடு வாகனம் இந்த மாதிரி சில அமைப்புகளை வந்து செய்வார். சோ இந்த 8ஆம் வீட்டில் தனியா போயிட்டு எந்த கிரகத்தோடைய தொடர்பும் வலுவில்லாம அமர்ந்துட்டாருன்னா பவர் அற்ற நிலைமையில வந்து வந்துருவார். ஆனா அந்த இடத்துல பவரோட இருக்கும் பொழுது இந்த வெளிநாட்டு அமைப்பு, உத்தியோக அமைப்பு, நல்ல சம்பாதிக்கிற அமைப்பு வந்து கொடுப்பார்.
அடுத்தது ஒன்பதாம் வீட்டில் அமரும் பொழுது லக்ன பாவத்தை பார்ப்பார், மூன்றாம் வீட்டை பார்ப்பார், ஐந்தாம் வீட்டை வந்து பார்ப்பார். லக்னத்தை பார்த்து அதான் எப்பவுமே திரிகோணத்தில் அமரும் போது அவர் திரிகோணத்தையே பார்ப்பார், லக்னத்தையும் பார்த்துருவார், ஐந்தாம் வீட்டையும் பார்த்துருவார். சோ பூர்வ புண்ணியத்தையும் வலுப்படுத்துவார். அந்த மனிதருக்கும் வந்து அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சோ அதனாலதான் ஒன்பதுல குருன்னு சொல்லிட்டு, ஒன்பதுல குரு இருக்கிறவர் வந்து அதிர்ஷ்டக்காரகன் சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இதுதான். ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு தனஸ்தானம், ஓகேங்களா? அந்த ஒன்பதாம் வீடும் வந்து ஒரு ஒரு தனஸ்தானம். அந்த ஒன்பதாம் வீட்டுக்கும் அவர் காரகன் ஆவார். குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கும் காரகர் ஆவார், ஐந்தாம் வீட்டுக்கும் காரகர் ஆவார், ஒன்பதாம் வீட்டுக்கும் காரகர் ஆவார், பதினோராம் வீட்டு லாபஸ்தானம் அதுவும் தனஸ்தானம் தான். இரண்டாம் வீடும் ஒரு தனஸ்தானம், ஒன்பதாம் வீடும் ஒரு தனஸ்தானம், பதினோராம் வீடும் ஒரு தனஸ்தானம். சோ இங்கெல்லாம் உட்காரும் பொழுது அவர் அந்த மனிதருக்கு நல்ல பணவரவை வந்து ஏற்படுத்துவாருங்க. ஐந்தாம் வீட்டுல உட்காரும் பொழுது மட்டும் குழந்தை விஷயத்துல அது வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா உயிர் காரகத்துலேயே அந்த அந்த கிரகம் உட்காரும் பொழுது அந்த காரக பாவனாஸ்தின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். ஆனா ஒன்பதாம் வீட்டில் அமரும் பொழுது ஐந்தாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவார். அந்த குழந்தைகளுடைய அமைப்பு, குழந்தைகளால இன்பம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணுவார். சரி, அடுத்தது பத்தாம் வீடு. பத்தாம் வீட்டுல அமரும் பொழுது இரண்டாம் வீட்டை பார்ப்பார், நாலாம் வீட்டை பார்ப்பார், ஆறாம் வீட்டை பார்ப்பார். தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்ப்பார், நாலாம் வீட்டை ஏழாம் பார்வைய பார்த்து வீடு வாகனம், வீடு வாகனத்துக்கெல்லாம் அந்த மனிதர் கவலை கஷ்டப்படாம வாங்கிடுவார். இன்னொன்னு உத்தியோகஸ்தானத்தை வந்து பார்ப்பார். சோ அவருக்கு நல்ல வேலை அமைப்புகள் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். சரி, அடுத்தது பதினோராம் இடம். பதினோராம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. எந்த கிரகம் வேணாலும் அமரலாம், அதுவும் ஒரு சுப கிரகம். அந்த இடத்துல வந்து காலை வைக்கும் பொழுது நிறைய பெரிய பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க, அதிகாரத்தின் உச்சியில இருக்கிறவங்க ஒரு ஆர்டர் போட்டா, அதாவது பெரியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை செய்யறவங்க, அவர் போடுற ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், அந்த ஸ்டேஷன்ல ஒரு 10 பேர் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க, அந்த அவர் போடுற ஆர்டரை வந்து அவர் செயல்படுத்துவாங்க. சோ இந்த பதினோராம் வீடுனாலே அவர் பதினோராம் இடம் ஸ்ட்ராங் ஆயிட்டாலே அவர் ஆர்டர் போட்டா செய்யறதுக்கும் 10 பேர் இருப்பாங்க, அவருக்கு லாபங்களும் பல இடத்துல இருந்து வரும். சோ எல்லா விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினோராம் வீடு ஒரு பவர்ஃபுல்லான இடம். அந்த பதினோராம் வீட்டுல அமரும் பொழுது மூன்றாம் வீட்டை பார்ப்பார், ஐந்தாம் வீட்டை பார்ப்பார், ஏழாம் வீட்டை பார்ப்பார், விஜய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பார், இன்னொரு ஒரு பூர்வ புண்ணியத்தை வலுப்பெற்று ஏழாம் பார்வையா பார்ப்பார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டை பார்ட்னர்ஷிப் ஆல லாபம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல ஒரு எந்த மன வாழ்க்கை டிஸ்டர்ப் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போகும். சோ பதினோராம் வீட்டில் அமரும் பொழுது அந்த காரகன், அந்த தனக்காரகன் ஆகிய இன்னொரு ஒரு பணம் கொடுக்கிற ஸ்தானமான பதினோராம் வீட்டில இருந்து பார்ப்பது ஒரு மிகவும் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீடு, அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம். நான் முன்னாடி சொல்லும் பொழுதே டைரக்டா போய் 12 வந்து மறைஞ்சிடக்கூடாதுங்க, ஓகேங்களா? சோ அந்த 12 வந்து டைரக்டா மறையும் பொழுது சில விஷயங்கள் அந்த கிரகத்துக்கே பவர் வந்து கம்மியா போயிடும், ஓகேங்களா? அதனால அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவனுடைய ஸ்ட்ரென்த் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அளப்பரிய நன்மையை வந்து நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிருவார். 12 வீட்டில் உட்காரும் பொழுது நாலாம் வீட்டை பார்ப்பார், ஆறாம் வீட்டை பார்ப்பார், எட்டாம் வீட்டை பார்ப்பார். சோ இதுவும் ஒரு வெளிநாட்டு தொடர்பை வந்து ஏற்படுத்துவார், ஓகேங்களா? நாலாம் வீட்டில் 12 வீட்டில் அமர்ந்து இன்னைக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறது வந்து வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டிலேயே வந்து வீடு வாங்குறது, வெளிநாட்டிலேயே பிஆர் வாங்குறது. ஏன்னா அந்த லக்ன பாவத்துக்கு அவர் மறைஞ்சிடுறார், ஓகேங்களா? தனக்காரகன். சோ அவர் வெளியே போனாதான் அவருக்கு இன்கம், ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வீட்டுல பாத்தீங்கன்னா அனைத்து சுபகிரகங்கள் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட நான் இந்தியாவுக்கு வந்தா எனக்கு செக்யூரிட்டி வேலை கூட கிடைக்கிறது, ஆனா நான் வெளிநாட்டுல இருந்தனா எனக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் எனக்கு வந்து கிடைக்கும், அந்த மாதிரி, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண வரைவை வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அமரும் பொழுது, சோ வெளிநாட்டு மூலியமாவே கொடுத்துருவார், அதன் மூலியமா வீடு வாகனம், நாலாம் வீட்டை பார்க்கறதால வீடு வாகனம், ஓகேங்களா?
அதே சமயத்துல இந்த ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரக்யூலியரான ஒரு வீடுங்க. சோ அந்த வீட்டை வந்து ரொம்பவும் பாத்திரக்கூடாது, ரொம்ப பாக்காவமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகங்களால நிரம்பும் போது கொஞ்சம் டிசீஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துவார். ஓகேங்களா? சோ அது வந்து ஒரு பெக்லியூரியான ஒரு வீடு. அதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு ஆறாம் வீட்டை பத்தி ஒரு வீடியோ ஒன்னு போடுறேன். சோ அந்த ஆறாம் வீட்டை ரொம்ப வந்து வலுப்படுத்திடுவார். அந்த ஆறாம் வீடு ஜாதகத்துல 12 ராசி கட்டத்துல நம்மளுக்கு ஒரு வீடு தேவையில்லாத வீடு பாத்தீங்கன்னா ஆறாம் வீடு. அதனாலதான் குரு பகவான் வந்து மறைவஸ்தானத்துல அமரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆறாம் வீட்டை பாத்துருவார். ஓகேங்களா? எட்டாம் வீட்டை பாக்குறது கூட ஒரு நல்ல விஷயம். அது வந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுத்துவார், திடீர் பண வரவை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? நாலாம் வீட்டை பாக்குறதால எந்த கெடுதலும் இல்ல, எவ்வளவு வேணா அதை வந்து பார்க்கலாம், எவ்வளவு பவர்ஃபுல்லா வேணா பாக்கலாம். ஆனா ஆறாம் வீட்டை பார்க்கும் போது அந்த எதிரிகளே வந்து பலம் மிகுந்தவங்களா வந்து ஆயிடுவாங்க. அதனாலதான் வந்து சொல்லியிருக்காங்க, மறைவஸ்தானத்துல அமரும் பொழுது கொஞ்சம் பாக்கணும், நல்லா செக் பண்ணணும்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் அதுதாங்க. சோ இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று பார்வை இருக்கு. அந்த மனிதருக்கு அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஒரு பார்க்கின்ற அந்த மூணு வீட்டையும் அந்த வீட்டில் அமர்கின்ற கிரகத்தையும் வந்து பார்த்து புனிதப்படுத்தி விசேஷமான பலன்களை வந்து செய்ய வைப்பாருங்க. இதுதான் குரு பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். குரு பலம், ஒரு மனிதருக்கு குரு பலம் இருந்தாதான் திருமணமே ஆகும். ஒரு வீடு கட்டுவார், ஒரு அவருடைய வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷமான சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து குரு பகவான் அவருக்கு வந்து அவயோகராவே இருந்தா கூட அந்த குருவோடைய பலம் வரும் பொழுதுதான் அவர் வாழ்க்கையில அவர் நினைக்கக்கூடிய நிறைய சுபிக்ஷமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.